Hi guys, welcome to my channel. In this video, we will see the முன்பற்களை சரி செய்றது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ வந்து நிறைய பேருக்கு நீங்க பாத்திருப்பீங்க முன்னாடி இருக்க பல்லு உடைஞ்சிருக்கும். சிலர் வந்து அதை சரி பண்ணிருப்பாங்க, சிலர் வந்து சரி பண்ணாமலே இருப்பாங்க. ஏன் வந்து சிலர் அப்படியே இருக்காங்கன்னா, இப்போ வந்து அவங்க கீழே விழுந்திருப்பாங்க, இல்ல ஆக்சிடென்ட் ஆயிருந்திருக்கும், இல்ல தவறி கூட விழுந்திருக்கலாம், இல்ல அடிபட்டு கூட, இப்ப சில பேர் சண்டையில அடிபட்டு கூட அந்த மாதிரி ஆகும். அந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வலி இருக்கு அப்படின்னா உடனே வந்து பாத்துருவாங்க, ஆனா வலி இல்லாம இருக்கு அப்படின்னா அப்படியே விட்டுருவாங்க. ஆனா வந்து சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க, ஓகே கான்சியஸா இருக்காங்க, ஓகே நம்ம உடனே போய் டாக்டர்கிட்ட பார்க்கணும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்து சரி பண்ணிருப்பாங்க. அதை பார்க்காமலே விட்டவங்களுக்கு இப்ப வலி வரலனாலும் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு வலி வரும். இதோட பேர் வந்து நாங்கள் காஸ்ட்னு சொல்லுவோம். இதோட யூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாயில் இருக்க பற்கள், ஈர்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் கிளியராக தெரியும். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறதுனா, உங்களுக்கு க்ரௌனு இந்த மாதிரி கேப் போடுற எல்லா ப்ரொசீஜருக்குமே வந்து இது கண்டிப்பாக எடுத்தால் தான் அதுக்கு அடுத்தது நாங்கள் வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். இதில் வந்து இந்த பையனுக்கு வந்து நான் பல்லை வந்து ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் பண்ணி கேப் பொருத்துறதுக்காக அந்த பல்லையை குறைச்சி அதை வந்து நான் அளவெடுத்திருக்கேன். அளவெடுத்து அதில் வந்து ஸ்டோன் ஊட்டியிருக்கேன். ஊற்றி இந்த காஸ்ட் வந்து நான் செஞ்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பையனோட வாய், அவனுக்கு வந்து 22 வயசு ஆகுது. ஏன் வந்து இப்போ நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முன்னாடி இருக்க 2 பல் உடஞ்சிருக்கு. ஸோ இந்த பல்லை வந்து நான் ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன், வேஸ்ட் சிகிச்சையை முடிச்சுட்டு அதே பல்லையை வந்து குறைச்சிருக்கேன். குறைச்சிட்டு அதுக்கு மேலே வந்து கேப் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் வந்து செராமிக் கேப்னு சொல்கிறது. இந்த கேப் பார்த்தீங்கன்னா ஒரு டூத்துக்கு வந்து 2000 வரும். இது வந்து கிளினிக் ஏற்ற மாதிரி உங்களுக்கு டிஃபர் ஆகும். இப்போ வந்து என் கிளினிக் வந்து இப்போ 2 வருஷம் ஆகுது. ஸோ வந்து நான் 2000 தான் சார்ஜ் பண்ணுறேன். இப்போ வந்து இதே 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஊருக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ரைஸ் வந்து மாறிட்டே இருக்கும். இப்போ நாங்களாம் அரியலூருங்கிறதுனால வந்து ரொம்ப ஒன்று ஃபேமஸான பிளேஸ் கிடையாது. இங்கே 2000 3000 4000 இந்த ரேஞ்சில் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இதே உங்களுக்கு சென்னை அந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 7000 10000 கூட சார்ஜ் பண்ணுற பிளேசஸ் இருக்குது. ஸோ வந்து இதுக்கு பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி இது வந்து டிஃபர் ஆகும். இப்போ எங்கள் சரௌண்டிங்கில் வந்து 2000 to 5000 வந்து இந்த கேப்புக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப்போட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்கள் பல் கலருக்கு அப்படியே இருக்கும். அதே மாதிரி பல்லோட சைஸும் கரெக்டாக அதே மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அவனுக்கு கேப் இருக்குது அந்த பையனுக்கு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் நான் கேப் கொடுத்துருக்கேன். இந்த பல் ஷேப்பு இந்த பல் ஷேப்பு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் பார்க்குறதுக்கு இது ஆரஞ்சு கலரில் இருக்குது, பிகாஸ் இது வந்து காஸ்ட்டு. ஆனால் அந்த பல் பையன் வாயில் வைக்கிறப்போ ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. அந்தளவுக்கு வந்து இது கரெக்டான கலர் மேட்சிங் இருக்கும் இதில். இது வந்து செராமிக் கேப், இது வந்து 10 இயர்ஸ் கேரண்டி உள்ளது உங்களுக்கு. இந்த கேப் யூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம், கடிக்கலாம், முன்னாடி வச்சு கடிச்சா கூட இந்த கேப் வந்து உங்களுக்கு உடையாது. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பையனோட கடியளவு. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பையனோட கடியளவு. ஸோ கடிக்கிறப்ப எந்த டிஸ்டர்பன்ஸுமே உங்களுக்கு தெரியல பாருங்கள். இப்போ வந்து எதுவுமே உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகலை. இந்த கேப் வச்சாலுமே உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இந்த இதில் இல்லை. அந்தளவுக்கு வந்து பார்த்து தான் இந்த ப்ரொசீஜர் வந்து நாங்கள் பண்ணுவோம். ஸோ பல்லு உடஞ்சிருக்கவங்க எல்லாருமே, ஹாஃப் பல் உடஞ்சிருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு பல் வந்து டென்டின் வரைக்கும் உடஞ்சிருச்சு, இல்லை பல்ப் வரைக்கும் உடஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதை வந்து சரி பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த பல்லில் வலி கொடுக்காது. ரொம்ப சில்லுன்னு சூடாக சாப்பிட்றப்ப மட்டும் கூச்சம் ஏற்படலாம், லைட்டான பெயின் ஏற்படும். அந்த பெயின் வந்துட்டு ஒரு 2-3 டேஸில் போயிடும். அந்த மாதிரி இருக்கவங்க அந்த பல்லை வந்து சரி பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டே வருவாங்க. ஒரு 10 இயர்ஸ் ஆகுது 15 இயர்ஸ் ஆகுதுன்னா அந்த பல் கலரே மாறும். அப்போ கூட அவங்க சிலர் அந்த ஸ்டேஜ்லையாவது ஓகே நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் சிலர் வந்து அந்த ஸ்டேஜ்லேயும் பார்க்க மாட்டாங்க. இப்போ பல் கலர் மாறுது அப்படின்னா அந்த பல் செத்து போச்சுன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜ்லையும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கு மேலே அந்த பல் வந்து சீ பிடிச்சி உங்களுக்கு முகமே வீங்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த மாதிரி இருக்காங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் காட்டலாம் அவங்கக்கிட்ட. ஸோ அவங்களுக்கு அப்போயே தான் அந்த அவேர்னஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.